அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்று 12/12/2021 பிளவ வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம், லக்னம் விருச்சக லக்னம், சூரிய உதயம் 6:18. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. மேஷம் ராசிக்காரர்களே, இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். இது உங்களுக்கு சுமையாக இருக்கலாம். இன்னைக்கு பணிகள் அதிகமாக காணப்படும். அதனால் உங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். அப்படி செய்யலைனா பணிகளில் பாதியிலேயே நிற்கும். உங்கள் அகந்தை போக்க தவிர்ப்பது நல்லது. அதன் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கலாம். அனுசரித்து போவதன் மூலம் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கு. அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதை பற்றி கவலைப்படுவீர்கள். பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. தூக்கமின்மை பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீங்க. நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள நல்ல வாய்ப்பு இன்று இருக்குது. இது உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் விதத்தில் இருக்கலாம். நீங்கள் உங்கள் துணையிடம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணத்தை சேமிப்பீங்க. ஊக்கத்தொகை வகையில் பணவரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பூரண ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்தே காணப்படும். மிதுனம் ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்குது. இன்று நீங்கள் உறுதியான மனநிலையில் இருப்பீங்க. நீங்கள் முடிவெடுப்பீங்க. பணிகளை பொறுத்தவரை சிறப்பான நிலையே காணப்படும். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொண்டிருப்பீங்க. அன்பு பெருகி காணப்படும். இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீராகவே இருக்கும். உங்கள் சேமிப்பு நிலை உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை. அதனால் மகிழ்ச்சியுடன் இருக்க நீங்கள் முயற்சி செய்யணும். பதட்டமான உணர்விற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. இன்று லாபம் நஷ்டம் ரெண்டும் கலந்தே தான் காணப்படும். உங்கள் சக பணியாளர்களுடன் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் துணையுடன் பேசுவதை இன்று தவிர்ப்பது நல்லது. இன்று பணவரவு குறைந்தே காணப்படும். நீங்கள் சேமிப்பை உயர்த்த இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் மற்றும் பதட்டம் காரணமாக இன்னைக்கு நீங்கள் கால் மற்றும் தொடை வழியால் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் பதட்டப்படலாம். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் செய்யும் பணியும் முயற்சியும் வெற்றியை பெற்றுத்தராது. உங்கள் பணியில் மாற்றம் காண நேரலாம். அது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். நீங்கள் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் செய்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடும். உங்கள் குடும்ப நண்பர்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் செய்யலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னி ராசிக்காரர்களே, இன்று புதிய நண்பர்களை பெறுவீங்க. இதனால் உங்கள் சமூக வட்டாரம் விரிவடையும். நீங்கள் புகழடைவீர்கள். நல்ல நிலைமையை அடைவீர்கள். நீங்கள் விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொண்டு உங்கள் பணிகளை முடிப்பீங்க. நீங்கள் உங்கள் துணையுடன் சிறப்பான உணர்வை ஏற்படுத்தி
கொள்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக உறவுல நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் சொத்துக்கள் அதிகரிக்கும். உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக வளர்த்து கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. நம்பிக்கையும் உறுதியும் உங்கள் ஆரோக்கியத்தை திறமாக வைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். அதிர்ஷ்டம் இன்று உங்கள் பக்கம் காணப்படும். நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்க இயலும். குறுகிய காலத்திற்குள்ளார நீங்கள் உங்கள் பணிகளை திறமையாக முடிப்பீங்க. நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் பணிகளை விரைந்து முடிப்பீங்க. நீங்கள் உங்கள் துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. உங்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்கும் மனநிலையில் இருப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது. ஊக்கத்தொகை வகையில் உங்கள் சேமிப்பும் உயரும். இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்களிடம் உற்சாகமும் ஆற்றல் இன்னைக்கு அதிகமான அளவு நிறைந்தே காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுப்பதை தவிர்க்கணும். இன்னைக்கு பணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இறுக்கமாக தான் இருக்கும். அதனை நீங்கள் அமைதியான முறையில் ஏற்றுக்கொள்ளணும். திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. குழப்பமான மனநிலை காரணமாக இன்னைக்கு நீங்கள் உங்கள் துணையுடன் ஆரோக்கியமான உறவு கொள்ள இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சியும் சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதிகரிக்கும் செலவினங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது அசௌகரியத்தை உணர்வீங்க. இதனால் பதட்டம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் சற்று குறைவாகவே காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொதுவான இலக்கை நோக்கி செயல்படணும். அறிவார்ந்த முறையில் பணி செய்தால் மட்டுமே வெற்றி காண இயலும். அதன் மூலம் நீங்கள் உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் மோதல் ஏற்படலாம். இதனால் உறவில் புரிந்துணர்வின்மை குறைந்து நல்லிணக்கம் குறைந்தே காணப்படும். நிதி நிலைமை சிறப்பாக காணப்படாது. கூடுதல் செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்கள் கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம். உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்களை காண முடியும். அடுத்ததா மகரம் ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் உங்கள் உண்மையான ஆற்றலை அறிந்து கொள்வீங்க. உங்களின் தகவல் தொடர்பு திறமைக்கான பாராட்டை பெறுவீங்க. நீங்கள் திறமையாக பணியாற்றுவீர்கள். உங்களிடம் காணப்படும் உறுதி உங்களுக்கு வெற்றிக்கு உதவும். இது உங்கள் துணையோடு இன்று நல்லுறவு கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்கள் நடத்தையின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்குது. இன்று உங்களிடம் அதிக பணம் காணப்படவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பணத்தை சிறப்பாக கையாளுவீங்க. இன்னைக்கு பொதுவாக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களின் நம்பிக்கையான மனநிலை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீர்கள். கும்பம் ராசிக்காரர்களே, உங்கள் செயல்களை சுமூகமாக மேற்கொள்ள நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் நம்பிக்கையை இழக்க நேரலாம். நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்ளணும். இன்று பணிகள் அதிகமாகவே காணப்படும். சக பணியாளர்களுடன் கவனமாக உறவாட வேண்டும். உங்கள் துணையுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யணும். உங்கள் துணையுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீராக இருக்காது. இன்னைக்கு உங்கள் நிதி நிலைமையை பராமரிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவரிடம் சென்று கண் பரிசோதனை மேற்கொள்வது சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா மீனம் ராசிக்காரர்கள். இன்று உங்கள் அணுகுமுறையில் உறுதி வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று அதிக பணிகள் காணப்படும். அது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். நீங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம்.
உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு. வாக்குவாதங்கள் நிகழவும் வாய்ப்பிருக்கு. நிதி வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் செலவுகளை கவனமாக கையாளணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்வீங்க. இப்படி எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படும். அதனால் மனநிலையானது கவலையுற்று காணப்படும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்கான நற்பலன்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.